தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதமான நிறைஞ்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். இப்போ ஏன்டா நீ இருட்டில் நின்றுட்டு இருக்க? இதுதானே உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு சொல்கிறேன். சில மூவிஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளை ரொம்பவே அது பாதிச்சிடும். 3-4 நாள் அந்த மூவி நம்ம மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியாது. அப்படி சில மூவிஸுக்கு ஸ்பெஷலாக எதனா பண்ணோம் இல்லையா, என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்ருந்தேன். இந்த மூவியை ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அப்போ நான் அழுதேன். இந்த மூவி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசரம் இன்றைக்கும் நான் பார்த்தேன், இன்றைக்கும் நான் அழுதேன். ஸோ எதனா ஸ்பெஷலாக பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த படத்தில் ஒரு தீமை எடுத்து பண்ணலான்னு தோணுச்சு. இந்த படம் முக்கால்வாசி டார்க்லேயே தான் நடந்துகிட்ருக்கோம், அதனால தான் இந்த செட்டப். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். டாப் 5 அனிமே மூவிஸ் பற்றி தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வீடியோ நான் வந்து ஸ்பிரிட்டட் அவே பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா எங்கள் லிங்கை பாப்அப் பண்ணுறேன், எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ வரையும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ். இந்த படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தை பற்றின சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். இந்த படம் 1988 வந்த ஒரு வார் ட்ராஜடி ஃபிலிம், செமி ஆட்டோபயோகிராஃபி நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆக்கியூசி நொசாக்கா என்றவர் எழுதின கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ் நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இலகின மனசு இருக்கவங்க இந்த படத்தை பார்க்க வேணாம் நான் கேட்டுக்கிறேன். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்னு சொல்கிற நீங்கள் நினைக்கலாம். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான படம்லாம் எனக்கு வேணான்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸ் உங்கள் மனசில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருக்கும், உங்கள் மைண்டில் இந்த படம் வந்து போகவே போகாது. நீங்கள் வந்து ஜாலியான பர்சன், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸான படமே வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து பார்க்க வேணாம் நான் கேட்டுக்கிறேன். இப்போது படத்தோட கதைக்குள்ளே போகலாம். 1945 ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் சைட்டான்ற பையன் வந்து பசினால் இறந்து போகிறான். அப்போது அங்கே க்ளீன் பண்ணுறவர் அந்த பையன்குள்ளேருந்து ஒரு டப்பாவை எடுக்கிறாரு, எடுத்து ஃபீல்டில் தூக்கி போடுறாரு. அந்த டப்பாக்குள்ளேருந்து ஒரு 4-5 எலும்பு துண்டுகள் கீழே வந்து விடுது. அந்த எலும்பு துண்டுகள்லேருந்து ஒரு ஸ்பிரிட் வருது, அது சைட்டாவோட தங்கச்சியோட ஸ்பிரிட்டு. இப்போது இறந்து போன சைட்டாவும் அவரோட தங்கச்சியும் ஒன்று சேர்றாங்க. இவங்க லைஃப்பில் என்ன நடந்துன்றது தான் மீதி கதை. இவங்க இறந்து போனாங்கன்றதை ஸ்டார்டிங்லேயே காட்டிடுறாங்க. எப்படி இறந்து போனாங்கன்றது தான் மீதி கதையாக காட்டுறதுனால இந்த படத்தை நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏன் அப்படின்னா, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான எமோஷன் வந்து கன்வே ஆகாது. போய் பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன் வந்து உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளாக அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். வேர்ல்டு வார் 2 அப்போது ஜப்பான் மேலே ஏரியல் பாம்பிங் நடந்துகிட்ருக்கு. அப்போ சைட்டாக அவரோட தங்கச்சி செட்ஸுக்கோ, அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா, மூணு பேரும் வீட்டில் இருக்க இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் வந்து புதைச்சி வச்சிட்ருக்காங்க. சைட்டாக சொல்கிறார், அம்மா நீங்கள் முன்னாடியே போயிருங்க, ஷெல்டருக்கு போய்ட்டு பத்திரமா இருங்க, நான் தங்கச்சி எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க ஷெல்டருக்கு போயிடுறாங்க. வீட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு செட்ஸுக்கோவை கட்டிக்கிட்டு இவர் வந்து பாம்பிங்லாம் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. பயங்கரமாக பாம்பிங் நடந்துகிட்ருக்கு, கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஷெல்டர் நோக்கி போகிறாரு. ஷெல்டர்லேயும் பாம்பிங் நடந்திருக்கு. ஏற்கனவே அந்த ஷெல்டரில் இருக்கவங்களாம் ஓடி வந்துட்டுருக்காங்க. அம்மா நம்ம தப்பிச்சிட்ருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்ஸுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது இவங்களுக்கு காமனாக தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, சைட்டாக அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு, பாம்பிங்கில் மாட்டிக்கிட்டாங்க, நீ ஹாஸ்பிட்டலில் வந்து பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் போய் பார்க்குறாரு, அவங்க அம்மா இறந்து போயிருக்கிறாங்க. இறந்து போன விஷயத்த வந்து செட்ஸுக்கு அவரால் சொல்ல முடியல. ஒரு 14 வயசு பையன் ஒரு 4 வயசு பொண்ணை பார்த்துக்கக்கூடிய நிலைமை
நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாரு. அவரால் அழக்கூட முடியல, அவர் அழுதால் செட்ஸுக்கும் அழுவாங்க. அவர் அழக்கூடாதுன்றதுக்கோசரம் அவங்க முன்னாடி ஏதோ சர்க்கஸ்லாம் பண்ணி காட்டுவார், நம்மளுக்கு தானாக கண்ணில் தண்ணி வந்துடும். இவங்களோட அப்பா இவங்க கூட கிடையாது, அவர் ஆல்ரெடி நேவியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, வேர்ல்டு வார் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, தங்கச்சியவர் தான் பார்த்துக்கணும். இவர் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. போயிட்டு தங்கவும் செய்கிறாங்க. அந்த சொந்தக்காரங்க இவங்கள ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. மணி தானே முக்கியம், இவங்களால அவங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. சாப்பாடு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. இவர் புதைச்சி வச்சுருந்தவங்க அம்மாவோட புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதை ட்ரேட் பண்ணியாச்சும் எங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ட்ரேட்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அதில் கொஞ்சம் கூட இவங்களுக்கு போட மாட்டேன்றாங்க. இவர் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்றதையும், அவங்க தங்கச்சி எப்படி இறந்து போனாங்க, என்ன பர்டிகுலர் ரீசன்னால அவங்க இறந்து போனாங்கன்றதையும் ரொம்ப உருக்கமாக நம்மளுக்கு சொன்னது தான் கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ். இப்போ வர நான் சொன்னதெல்லாம் வச்சு கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ் பார்க்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கோம்னு நம்புகிறேன். அப்படி ஏற்பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள், இது ஒரு சூப்பரான ஃபிலிம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் அனிமே கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.